தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேற்று நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் கன்ஃபார்மாக அதன்படி வந்து நம்ம சொன்னபடியே வந்து காலையில் ஏழு மணிக்கே நம்ம வீடியோ கொடுத்தோம் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாேருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெயினாக வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரதாக சொன்னாங்க அந்த அரசு பள்ளி மாணவர்கள் இந்த இடஒதுக்கீடு அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த இடஒதுக்கீடு வாங்கணும்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும் எங்கே போய் என்ன சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்ற டீட்டெயிலாக இந்த வீடெலாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா நவம்பர் மூணாம் தேதியான நேற்று நமக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு ஸ்டேட் கவுன்சிலிங்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியோட முடிவடைது ஈவினிங் ஐந்து மணிக்கு இதில் வந்து ஃபீஸ் பேமெண்ட்டு இது இல்லாமல் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே அந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க அதை பற்றிய வீடியோ தனியாக உங்களுக்கு அடுத்த வீடியோ இன்றைக்கே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லாம் என்ன இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் எப்படி நம்ம வாங்குறது இடஒதுக்கீடு அதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்ட செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இடஒதுக்கீடு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் என்ன செய்யணும் என்ன சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ கல்வி இயக்குனர் இயக்குநகரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த சான்றிதழ் அதாவது சர்டிவிகேட் அப்படின்னு சொல்றது கட்டாயம் எதுக்கு கட்டாயம் அப்படின்னா நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சீங்க அப்படின்றதுக்கு சர்டிபிகேட் வேணும் இல்லையா ஸோ அப்ப அந்த கவர்மெண்ட் மூலிமா தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நீங்க படிச்சீங்க அப்படின்றதுக்கு சாட்சியை நீங்க கொடுக்குற சர்டிபிகேட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும் அப்படி படிச்சிருந்தால் அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை உங்கள் ஸ்கூலில் இருக்கிற அந்த பிரின்ஸ்பல் கிட்ட சைன் வாங்கி நீங்கள் கொடுக்கணும் அதுதான் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளிகேஷன்லேயே கூட வந்து உங்களுக்கு வந்து அனெக்ஷர் அப்படின்னு சொல்லி ஏதாவது கொடுத்துருப்பாங்க அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா ஸ்கூலில் போனாலும் தனியாகவும் கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி சைன் வாங்கி ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அந்த கவுன்சிலிங் டைமில் ஒன்று ஸோ இன்னொன்று என்னென்னா எல்லாருமே வந்து ஆறாவதுலேருந்து ப பன்னெண்டாவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக அதுவும் இருக்காது ஸோ அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்க ஆனால் ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க அப்புறம் ஒன்பதாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வேற ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க அல்லது சில பேர் மூணு ஸ்கூலில் கூட படிச்சிருக்கலாம் மேபி ஆறாவது ஒரு ஸ்கூலில் ஆறாவது ஏழாவது மட்டும் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு எயித்துலேருந்து வேறு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படி நடந்திருக்கலாம் ஆக ஒரு ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டு அல்லது மூன்று ஸ்கூலில் கூட கவர்மெண்ட் நீங்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீங்கள் எந்த ஸ்கூலில் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிங்களோ அந்த சர்ட்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கணும் அந்த ஸ்கூலுடைய ஹெச்எம் கிட்ட வாங்கி அவங்களுடைய சைன் வாங்கி ஒரு சர்டிவிகேட் வாங்கி வைக்கணும் இப்போ ஆறாவிலேருந்து எட்டாவது வரைக்கும் ஒருத்தர் ஸ்கூலில் படிக்கிறாரா அதுக்குரிய சர்டிஃபிகேட் வாங்கிங்க அந்த ஸ்கூலில் வேற ஒரு ஸ்கூலில் வந்து நீங்கள் ஒன்பதாலருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் போய்ட்டு அங்கே படித்ததுக்குரிய சர்ட்டிஃபிகேட் அந்த ஸ்கூலில் போய் வாங்கிக்கணும் ஸோ கடைசியாக வந்து நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பீங்க ஒரு ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் தான் வந்து டோட்டலாக அந்த பிரின்ஸ்பால்கிட்ட ஒரு போனோஃபிட் சர்ட்டிவிட்டு சொல்லி அவங்க கொடுப்பாங்க ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்கூலாக இருந்தால் ஒரு ரெண்டு சர்டிஃபிகேட்டோ அல்லது மூணு சர்ட்டிவிட்டே வரும் இல்லையா இது எல்லாமே நீங்கள் கையில் வச்சு தான் நீங்கள் கவுன்சிலிங்க்கு வர மாதிரி இருக்கும் ஸோ இது ஒன்று சார் எந்தெந்த ஸ்கூல்லாம் இதில் கவர் ஆகுன்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலு கல்லர் சீரமைப்பு பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அது வனத்துறை சார்ந்த பள்ளிகள் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸு முனிசிபல் ஸ்கூல்ஸு இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இடஒதுக்கீட்டில் வரும் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் அங்கே ஸ்கூலில் சர்ட்டிவிகேட் வாங்கினதுக்கு அப்புறமா அதை எடுத்துக்கிட்டே போயிட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாவட்ட கல்வி அதிகாரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா சிஇஓ அந்த கிட்டேயும் போயிட்டு நீங்கள் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் அது இதுதான் அதுக்குரிய சர்டிவிகேட் கொடுத்து அந்த சிஓ லெட்டர் கொடுப்பாரு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு அதையும் நீங்கள் வாங்கி எடுத்துக்கிட்டு தான் கவுன்சிலிங்க்க்கு போகணும் ஸோ இந்தப்போ முக்கியமாக வந்து இரண்டு சர்டிவிகேட் நமக்கு கண்டிப்பாக வேணும் ஸ்கூலில் வாங்குகிற பொனஃபிட் அது இல்லாமல் நீங்கள் சிஓகிட்ட வாங்குறது இது ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக தேவை சில மாணவர்களுக்கு ஸ்கூலில் ஒரே சர்டிவிகேட்டாக வரலாம் சில மாணவர்களுக்கு இரண்டு மூன்று சர்டிவிகேட்டாக கூட இருக்கலாம் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு தான் கவுன்சிலிங்கை கலந்துக்கணும் இதில் வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு நமக்கு எம்பிபிஎஸ்சில் முந்நூற்றி நான்கு இடங்கள் இந்த வருடம் கிடைக்க போகுது அதே போல் பிடிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றோரு மாணவர்கள் படிக்க போகிறாங்க ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு செய்தி ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முன் நமக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இந்த பதினஞ்சு நாளுக்குள்ள ஏன்னா பன்னிரெண்டாம் தேதியோடு ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்கறதுனால ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் வந்து எழுபது எழுபது கேட்டில் இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி அப்படி எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சர்டி நீங்கள் வாங்குற போனோஃபர்ட் சர்டிஃபிகேட் டீட்டெயிலாம் அதில் என்ட்ரு பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அதனால முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதனால் டைம் இருக்கக்குள்ளே சீக்கிரமாக அதை நீங்கள் வாங்கி வச்சு இப்போவே உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க அடுத்த வீடியோ நான் சொல்ல போகிறது வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படிலாம் நாம் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ